தம்பிகளா, வண்டி உங்களோடதுதான் இல்லை என்று சொல்லவில்லை. அதற்காக ஐந்தாறு பேர் பயணம் செய்வதாம். இப்படி நீங்கள் ஒற்றை வீலில் சாகசம் செய்யும் போது வண்டி வழுக்கி மண்டை உடைந்தால் உங்கள் உயிர் மட்டுமா போகும், எங்கள் உயிரும் அல்லவா ஊசலாடும் என்ற பயத்தில் உள்ளனர் மதுரை வாசிகள். பள்ளியில் படிக்கும் போதே பைக்குகள் மீது மோகம் கொள்ளும் சிறுவர்கள் பெற்றோரிடம் அடம் பிடித்து அதிக சிசி திறன் கொண்ட பைக்குகளை வாங்கி அசுர வேகத்தில் பறப்பது, கைகளை விட்டபடி வண்டியை ஓட்டி ஹீரோயிசம் காட்டுவது, ஒற்றை வீலை தூக்கியபடியே எதிரே வருபவர்களை எகிர வைப்பது என இன்றைய இளசுகளின் இம்சைக்கு அளவே இல்லை. அப்படித்தான் மதுரையின் பிரதான சாலைகளான விரைவு சாலைகள், சமீபத்தில் திறக்கப்பட்ட நத்தம் விரைவு மேம்பாலம், சிவகங்கை பிரதான சாலை, ராமநாதபுரம் நோக்கி செல்லக்கூடிய விரைவு சாலைகளில் இளைஞர்கள் பைக்குகளில் சாகசம் செய்து பலருடைய பிபியையும் எகிர வைக்கின்றனர். ஒற்றை வீலை உயரமாக தூக்கி வண்டி ஓட்டும் இவரது உயிருக்கே உத்தரவாதம் இல்லை. இதில் இவரது வயிற்றை இறுக்கி பிடித்தபடி இன்னொரு இளைஞரா என பலர் தலையில் அடித்துக் கொள்கின்றனர். தனது நண்பர் கையை பிடித்துக் கொண்டே ஒற்றை வீலை தூக்கியபடியே ரவுண்ட் அடிப்பது, ஒரே பைக்கில் ஐந்து பேர் ஒற்றை வீலில் சாகசம் செய்வது என இளைஞர் பட்டாளம் எல்லை மீறுவதால் மற்ற வாகன ஓட்டிகள் தங்கள் உயிரை கையில் பிடித்துக் கொண்டு செல்கின்றனர். வைகை ஆற்றில் கள்ளழகர் எழுந்தருளும் நிகழ்விற்கு அருகில் இருக்கக்கூடிய ஆல்பர்ட் விக்டர் மேம்பாலத்தில் நல்ல வேளை ஆட்கள் யாரும் இல்லை. இல்லை என்றால் இந்த இளைஞர்கள் இப்படி பைக்கில் பறப்பதை பார்த்து யாருக்காவது ஹார்ட் அட்டாக் வந்தால் என்ன செய்வது? முன்வீலை தூக்கி முரட்டு சாகசம் செய்யும் இந்த இளைஞரை சாலையில் பார்க்கும் இந்த பள்ளி மாணவர்கள் நாமும் வளர்ந்து பெரியவனாகி இப்படித்தான் வண்டி ஓட்ட வேண்டும் என தவறான ஒரு கனவை வளர்த்து கொள்ள மாட்டார்களா என கேள்வி எழுப்பும் பொதுமக்கள் கூட்டமாக சேர்ந்து இவர்கள் செய்யும் சேட்டையை காவல்துறையினர் அடக்கி ஒடுக்கி வைத்தால் மட்டுமே மற்ற இளைஞர்கள் இதே சாகசத்தை செய்ய மாட்டார்கள் என்பதே பலரது கருத்து.